صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அளவற்ற கருணையினால் அல்லாஹுடைய கடமை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம் ஆளும் காலகட்டங்களில் நமக்கு உபதேசங்கள் தேவைப்படுகின்ற இந்த காரணத்தினால், உபதேசங்கள் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நல்லவனாக புனிதனாக மாற முடியாது என்ற காரணத்தினால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல வகையில் பல வரிசைகளில் நமக்கு உபதேசங்களை நிறைய செய்கின்றார். அதில் உயர்ந்த உபதேசமாக குர்ஆனை நாம் பார்க்கின்றோம். அந்த அல்மறை அல் குர்ஆனிலே அல்லாஹுபுல் ஆலமீன் நிறைய உபதேசங்களை பல வழிகளிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். அதிலே ஒரு வழியாக நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். நபிமார்களுடைய வரலாறுகள் என்று நாம் பார்க்கும் பொழுது அதிலே இரண்டு விதமாக இருக்கின்றது. நபிமார்களுடைய சந்ததியினர்கள், நபிமார்களுடைய எந்தெந்த நபிமார்கள் எந்தெந்த காலத்தில் அனுப்பப்பட்டார்களோ அந்தந்த நபிமார்கள் அவருடைய சந்ததிகள், அவருடைய குடும்பத்தார்கள், சந்ததியர்கள், அவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு. அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்திலேயும் வெற்றியை கண்டார்கள், மறுமையிலேயும் வெற்றியை காண்பார்கள் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அதே சமயத்தில் நபிமார்கள் சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய ஏகத்துவ பணியை, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தவர்கள் என்று நாம் பார்க்கும்பொழுது, அதிலே விடுபட்டு போனவர்கள் தண்டனை கொடுக்காமல் நாளை மறுமையிலே தண்டிக்கு படுவதற்கு தயாராக இருப்பவர்களும் உண்டு. இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து அந்த தண்டனையை குர்ஆனிலே நமக்கு சொல்லி அதை நமக்கு உபதேசமாக அல்லாஹ்வுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அந்த வரிசையில் தான் நாம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முதலாக உலகத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹையும் ரசூலையும் மறுத்த காரணத்தினால், அல்லாஹ் ரசூலை மறுத்தது மட்டுமல்லாமல் அவர்களை கேளிகின்றல் பரிகாசம் செய்து அவர்களுக்கு மிகுந்த நபிமார நபிக்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகுந்த சோதனையும் கஷ்டங்களையும் மன சங்கடங்களையும் உருவாக்கி நோவினியை கொடுத்த அந்த சமுதாயத்தை அழிக்கப்பட்டது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் தான் என்பதை நாம் நேற்று நினைத்திலே பார்ப்போம். அப்போ அதில் இன்னும் பல விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். 80 பேர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள், மற்றவர்கள் ஏற்கவில்லை. அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்துவா செய்தார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வெள்ளப்பிரளயம் ஏற்படுத்தி அல்லாஹ்வுல் ஆலமீன் அந்த சமுதாயத்தை அழித்தான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அப்போ அதிலே நாம் பார்க்கும் பொழுது கடைசியாக அல்லாஹ்வுல் ஆலமீன் அந்த வரலாறை சொல்லி முடிக்கும் பொழுது, கப்பலிலே நாம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களையும் நாம் ஏற்றி அவர்களை காப்பாற்றினோம், மற்றவர்களை வெள்ளப்பிரளயத்தில் அழித்தோம் என்று சொல்கின்றார். ஆனால் அதற்குள்ளே நுழைந்து நாம் பார்க்கும் பொழுது குர்ஆனில் இவ்வளவுதான் இருக்கின்றது. கப்பல் சம்பந்தமாக நாம் பார்க்கும் பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் கப்பலில் காப்பாற்றினோம், வெள்ளப்பிரளயத்தில் அவர்களை ஏற்காதவர்களை அழித்தோம் என்று மட்டும் சொல்கின்றார். ஆனால் அதற்குள்ளே நிறைய வரலாற்று நிகழ்ச்சிகளை நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு தெளிவாக விளக்கம் தெரிகின்றார்கள். அப்போ அவையெல்லாம் எப்படி வந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் ரப்பல் பொதுவாகவே அல்லாஹ்வுடைய வளமை என்னவென்று சொன்னால், வழக்கம் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லா நபிமார்களுடைய முழு வரலாறு அவங்க பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஒவ்வொன்றையுமே குர்ஆனில் அவன் சொல்லிக் கொடுத்திருந்தால் குர்ஆன் எவ்வளோ பெருசாக இருக்கும், அது ரொம்ப பெரிய பக்கங்கள் நிறைய நீண்டதாக மிகப்பெரியதாக யாருமே அதை பார்த்து ஓத முடியாத மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி விடுவார்கள் என்ற காரணத்தினால்தான். காரணம் முன்னால் வந்த வேதங்கள் அப்படித்தான் இருந்தது. தௌராத் வேதத்தை எடுத்துக்கொண்டால் அது ரொம்ப பெருசு. உலகத்தில் தௌராத் வேதத்தை மனப்பாடம் செய்தவர்கள் என்று நான் பார்க்கும் பொழுது மொத்தம் 3 பேர் தான். உலகத்திலேயே மொத்தம் 3 நபர்கள் தான் தௌராத் வேதத்தை மனப்பாடம் செய்தவர்கள். அப்போ மனப்பாடம் செய்தவர்கள் அதில் ஒருத்தர் யாருக்கு தௌராத் வேதம் அருளப்பட்டதோ அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மனப்பாடமாக பண்ணி வச்சுருந்தாங்க. காரணம் அவங்க பண்ணி தான் வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் அவர்கள் அல்லாமல் அந்த தௌராத் வேதத்தை மனப்பாடம் செய்தவர்கள் என்று நாம் பார்க்கும்பொழுது அந்த இரண்டு நபர்களில் ஒருவர் யார் என்று சொன்னால் உதயர் அலைஹிஸ்ஸலாம். அப்போ உதயர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 100 வருஷம் குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். 100 வருஷம் உதயர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தூங்க வச்சான். அப்போ தூங்க வைத்து பிறகு 100 வருஷம் கழித்து எழுப்பி கொண்டு வந்து அவங்களை சமுதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அவங்க ஏற்க மறுத்தார்கள். உதயர் என்பவரை 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவர், இப்போ வந்து நீ உதயர்னு சொல்லியே உங்களை நான் எப்படி உதயர் என்று நம்புவது என்று கேட்ட பொழுது காரணம் என்னன்னு சொன்னாக்கா, உதயர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒட்டி பிறந்தவர்கள், இரட்டை குழந்தைகளாக ஒருவர் பிறந்திருக்காங்க.
அப்போ உசைர் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சகோதரர் உண்டு, ரெண்டு பேரும் இரட்டை குழந்தைகளாக பிறந்தவர்கள். அவருக்கு 125 வயசு, இவருக்கு 75 வயசு. ஏன்னா 100 வருஷம் இவர் தூங்கிட்டார். எப்பொழுது தூங்கும் பொழுது எந்த வயதில் இருந்தாரோ அதே வயதில் தான் அவர் என்ன செய்கிறார், 100 வருஷம் கழித்து எழுந்திருக்கும் பொழுது அதே வயதில் இருக்கிறார். ஆனால் அவருடைய சகோதரருக்கு, உடன் பிறந்த சகோதரருக்கு எத்தனை வயசு, அவருக்கு 100 வருஷம் தாண்டிடுச்சு. அப்போ ஏற்க மறுக்கின்றார்கள், இவ்வளவு வயசு தானே உனக்கு இருக்கணும், நீ உதயர் என்று சொன்னாரா, இவரோடு பிறந்த காரணத்தினால் உனக்கும் இதே வயசு தான் இருக்க வேண்டும், உன்னை எப்படி உதயர் என்று ஏற்றுக்கொள்வது என்று சொல்லும் பொழுது, உதயர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் பேசி நான் மனப்பாடம் செய்தவன் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா, ஆமாமா உதயர் வந்து மனப்பாடம் செஞ்சிருந்தார் எங்களுக்கு தெரியும் என்று அந்த சமுதாய மக்கள் சொன்னார். அதை ஓதி காட்டுகின்றேன் என்று சொல்லி அவர்கள் தௌராத் பேசி மனப்பாடமாக ஓதி காட்டிய பிறகுதான் இவர் உதயர் என்பதை அந்த சமுதாய மக்கள் ஏற்றுக்கொண்டார் என்பது குரான் சொல்லக்கூடியவர்கள். அப்போ இந்த அளவு இருக்கும் பொழுது தௌராத் வேதம் மிக நீண்டதாக இருந்தது. ஆனால் அந்த அளவிற்கு மக்கள் எல்லாம் சங்கடமும் அதிலே தடையும் ஏற்பட்டுவிடக்கூடாது, குர்ஆனுடைய விஷயத்திலே தடையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு விட்டு சில சில செய்திகளை சுருக்கமாக குர்ஆனிலே சொல்லிவிட்டு அதற்குரிய விளக்கத்தை இடையில் இருக்கக்கூடிய எல்லா விளக்கங்களையும் அவருடைய அபீபா இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுல உண்மை நாம் ஆய்வு செய்யும் பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் கப்பல் கட்டும்படி அல்லாஹ் அவர்களுக்கு உத்தரவிட்டான். பல நாட்கள் கப்பலை கட்டினாங்க, எல்லா மக்களும் கேலி பரிகாசம் செய்தார்கள். கப்பலை வெள்ள தண்ணியே இல்லாத காட்டில் இவர் கப்பல் கட்டிட்டு இருக்கிறார் என்றெல்லாம் கேள்வி பரிகாசம் செய்தார்கள். கப்பல் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய உத்தரவு வரும் வரை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். உத்தரவு என்பது தண்டனை, தண்டனை வருவதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்த மக்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், கப்பலை அசுத்தமாக்க ஆரம்பித்து விட்டார்கள், மலஜலம் கழித்து அசுத்தமாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது நிரம்பி போய்விடக்கூடிய நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனம் சங்கடம் அடைந்தது. அல்லாஹ் உத்தரவிட்டு கட்டப்பட்ட இந்த கப்பலை எப்படி அவர்கள் அசுத்தமாக்கின்றார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட பொழுது அதற்குரிய வழியை நானே காட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு நபர் கடைசியாக ஒரு நபர் என்ன செய்கிறார், அது நிரம்பி இருக்கக்கூடிய நேரத்தில் கப்பல் முழுக்க நிரம்பி இருக்கின்றது மலஜலத்தினால் ஒருவர் வராது. அப்போ ஒரு நோயை, தொழு நோய் போன்று ஒரு நோயை அல்லாஹ் உருவாக்குகின்றான். அந்த தொழுநோய் இருக்கக்கூடிய ஒரு நபர் போறார், அவர் மேலே அந்த நஜீஸ் அசுத்தம் படுகின்றது, அவர்களுக்கு ஷிஃபா குணம் கிடைக்கின்றது. இது மக்களுக்கு தெரிந்து என்ன நடக்கின்றது, எல்லாரும் வந்து அதை எடுத்து எடுத்து பூசிக் கொள்ளக்கூடிய நிலையை அல்லாஹ் உருவாக்குகின்றார். யார் அசுத்தம் ஆக்கினார்களோ அவர்களை கொண்டே அல்லாஹ் அந்த அசுத்தத்தை சுத்தப்படுத்தினான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு உண்டு. நாயகம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் மூலியமாக சொல்லித் தருகின்றார்கள். ஆக எதை கொண்டு நாம் நேற்றைய தினத்திலேயே சொன்னோம், பொதுவாகவே அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்வதற்குரிய நோக்கம் என்ன, அதற்குரிய உபதேசத்தை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதில் மிக முக்கியமான விஷயம், நாயகத்தின் காலத்தில் அதை ஏற்க மறுத்தவர்கள் மட்டும் இருக்கவில்லை, அதற்கு முந்தைய காலத்திலும் இருந்தார்கள். யார் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தார்களோ, மறுத்தது மட்டுமல்லாமல் அல்லாஹவையும் திட்டுவார்கள், அல்லாஹுடைய ரசூலை நபிமார்களையும் திட்டுவார்கள். திட்டுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர்களுக்கு நிறைய சங்கடங்களையும் கஷ்டங்களையும் நோவினைகளையும் ஏகப்பட்ட நோவினைகளை கஷ்டங்களை நபிமார்களுக்கு கொடுத்தார்கள். எல்லா நபிமார்களையும் விட அதிக நோவினையும் சங்கடத்தையும் அடைந்தவர்கள் நம்முடைய ஈழகத்தின் நிரம்பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதும் நாம் அறிந்த வரலாறு. ஆக இப்படி அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தவர்களை யாரெல்லாம் நபிமார்களை கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி நோவியப்படுத்துகின்றார்களோ, கேலி கிண்டல் பரிகாசம் செய்கின்றார்களோ, அவர்களை இந்த உலகத்திலேயே தண்டிப்பேன் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுடைய சமுதாயத்திலே யாரெல்லாம் அழித்தோம் என்பதை வரலாறாக நமக்கு சொல்லிக்கொண்டு வருகின்றார். அதிலே தான் முதல் வரலாறாக நம் இன்னொருடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அப்போ அதற்கு பிறகு கப்பல் கரை கட்டியது. இன்னும் இதிலே உள்ளே பார்த்தால் பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுடைய வரலாறுகளில் யாரையெல்லாம் அழிக்கின்றானோ அழிக்கப்படுகின்றதோ அதற்குரிய மக்கள் பிறகு அந்த காலத்திற்கு பிறகு மக்கள் எல்லாம் உபதேசம் பெறுவதற்காக அதிலே சில அடையாள சின்னங்களை விட்டு வைப்பது அல்லாஹ்வுடைய வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அவர்கள் பயணம் செய்த அந்த கப்பலை ஜூத் என்ற மலையில் அல்லாஹ் தலைத்தட்டை செய்து அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அல்லாஹ் இறக்க வைத்தான். ஈமான் கொண்டவர்கள் அதற்கு பிறகு உலகத்தில் இறங்கினார்கள். அதற்குரிய வசனங்கள் எல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான்.
அந்த கப்பலை இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து அதை பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்ப கப்பலை விட்டு வைப்பதற்குரிய காரணம் என்ன? அந்த கப்பலை பார்க்கும் போதெல்லாம் இப்படி நோலேஸ்வரனுடைய சமுதாயம் இருந்தது. அந்த சமுதாய மக்கள் இந்த கப்பலின் காரணமாக வெள்ளப்பெள்ளத்தில் அழிக்கப்பட்டார்கள் என்பதை கண்டு மக்கள் உணர்ச்சி பெற வேண்டும், உபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக அதை ஒரு அடையாள சின்னமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கின்றான். சங்கை கூறுவது இதுக்கு ஆது கூட்டத்தார்கள், சமோது கூட்டத்தார்கள் என்றெல்லாம் யாரெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களுக்கு பிறகு அல்லாஹ் வரிசையாக சொல்லிக் கொண்டே வருகின்றான். ஆக இதை கேட்பதுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், கேட்டு நாம் உபதேசம் பெற வேண்டும். எந்த காலத்திலும் நாமும் நம்முடைய சந்ததியினரும் குடும்பத்தார்களும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே எந்த விதமான சந்தேகமும் மூட நம்பிக்கைகளையும் கொண்டு வரக்கூடாது. அல்லாஹ் எதை சொல்கின்றாலும் அதைத்தான் நபிமார்களும் ரசூல்மார்களும் கூடுதல் குறைவில்லாமல் நமக்கு சொல்லக்கூடியவர்கள். அதை முழுமையாக ஏற்று அதில் நிறைய இப்படியே இருக்கின்றது, இப்படியே இருக்கின்றது என்று நாம் ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்யாமல் அந்த வரலாறுகளை முழுமையாக தெளிவாக தெரிந்து நாம் செயல்பட வேண்டும். அதே சமயத்தில் சில பேர் என்ன செய்வாங்க, வரலாறுல இடை செருகல்கள், இடை செருகல்கள் எல்லாம் செய்வாங்க. இடையில இடையாவது சொருகி அதை தப்பு தவறான விஷயங்களை பிழைகளை சொருகி அதை வரலாறாக திருப்பி சொல்லக்கூடிய நிலைகள் நம்முடைய சமுதாயத்தில் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்தும் நாம் நம்முடைய வரலாறுகளை முழுமையாக பாதுகாத்து அதை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எதை கேட்கின்றோம் அதுபடி அமல் செய்யக்கூடிய நசைவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்ளவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على